ஸ்ரீலங்கால இப்ப பெரிய கேஸ் உண்டல்ல, இந்த பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நாள் ஆகும் கேசாங்க. இது சரியா சொல்லுன்றால் போன வெள்ளிக்கிழமையிலிருந்து எங்கட சிபிசி யூனியன் சொல்லிறானால் அந்த 30,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் எங்கட இந்தியன் ஆயில் கம்பெனி இறக்கினானால் அதுல கொஞ்சம் அது கொஞ்சம் கேஸ் பாரம் போலீது. கொல்டீசர்லன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணி விட்டிடானோ, இந்த இரும்பு துண்டோல் அதோடு இதோடு இந்திர போலி இது வேலை செய்யற இடத்தோட அப்படி இப்படி வந்தேன் சொல்லிட்டு அவனும் சென்னாவலாம். இந்த அளவு மாதிரி பிறகு சாம்பிள் எங்கட முளகாரனோல் ஈரே பிடிச்சிருந்தானோல் அவன் அந்த கண்ணாடி படம் பிடிச்சிடான் போலீது. அதுக்கப்புறம் எங்கட அரசியல் நடத்துங்க பெட்ரோலியம் மினிஸ்டர் 1996 வேர்ல்ட் கப் அடித்தானே ஆஞ்சலிதான் இப்படித்தான் பெட்ரோல் போதும் ஓரளவுக்கு இதுக்கும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிடணும் புதன்கிழமை வரங்காட்டியும் அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் வந்துடும் அதுக்கப்புறம் குடுக்கலும் எல்லாருக்கும் அப்படி இப்படி 80% எங்கள்கிட்ட ஸ்டாக் கீக்குது அது போதும் அப்படின்னு சொல்லி நான் அதோட எப்படியும் எங்களோட சிபிசி சொல்லினாலும் அந்த ஒரு நாளைக்கு எப்படியும் 2,000 மெட்ரிக் டன் தேவைப்படுது ஸ்ரீலங்கா கொஞ்சம் வாகனம் ஈர எங்கட ஆட்கள் தேவை எப்படியோ ஃபினான்ஸ் போட்டாலும் இறக்கி வாணும் அது இப்போ ஒரு 2-3 மடங்காயிட்டு என்ன எல்லாம் ஆட்கள் போட குழப்பிட்டானோ பெட்ரோல் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாதிரி ஆளாக முடிஞ்சிட்டது. ஒரு 30,000 மெட்ரிக் டன் இறக்கிறானோ இப்போ யூஏஇலேருந்து அது 3ஆம் தேதி 4ஆம் தேதி வரும் சொன்னானோ அது இப்போ 4 தாண்டியாச்சு இல்லை 8 இல்லாட்டி 9 வரும் அப்படின்னு சொல்லிட்டு செல்றானோ. ஆனால் எப்படியும் இது 11ஆம் தேதி வரானு கேஸ் பாரமாக தங்கிக்கும் எந்த 2 நாள் போகுமே ஊரில் அங்கிங்க கொடுக்கறதுக்கு பவுசர்லாம் கொண்டு போகிறேன் ஃப்ளைட் இல்லையே இப்போ ஊருக்குள்ளால அப்படியே கொடுக்கவும். அதோட இப்போ எங்களோட லாமன் டீசல் அதுவும் இதுவெல்லாம் எல்லாம் நல்லா ஆகிக்குது அதோட ஒன்று அடிச்சிக்க தான் ஆகிக்குது இல்லை இன்ஜின் கேஸ் ஆகும் அதோட அடிக்காமல் இங்கே கொஞ்சம் பெட்ரோல் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிட்டு இங்கே செட்டோல் பேர் அடிச்சிங்க.